அண்ணா கிருஷ்ணனோட இன்னைக்கு உரையாட போறோம். பாரதியாரை பத்தி, பாரதி உண்மையாவே ஒரு தேச போராட்டம் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டாரா அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருக்கா, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு, அது சரி பண்ணிட்டு இருக்கோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க. கிருஷ்ணவேல் இப்போ கூடிய சீக்கிரத்துல வந்து இணைஞ்சுப்பாரு, கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இப்போ இஷ்யூ. நீங்களே கேட்பீங்க, நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதை சரி பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்களும் வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்களும் அந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அந்த கேள்வியை நம்ம ஆட் பண்ணிப்போம், அதை உங்கள்கிட்ட கேட்போம். கிருஷ்ணவேல் சார் இருக்கீங்களா லைன்ல? லைன்ல சார். எஸ், வணக்கம் அண்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒண்ணும் இல்லைங்க, அந்த வாட்ச் பார்ட்டி மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருந்தோம், மற்ற நண்பர்களும் பார்க்க முடியல ஃபேஸ்புக்ல. இங்க நம்ம லைவ் ஓடுன்னு தெரியாத நண்பர்கள் வந்து என்னோட டைம் லைன்ல வாட்ச்ல வாட்ச் பார்ட்டி போட்டோம்னா அவங்களும் பார்க்க முடியும். செட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் அவ்வளவுதான். ஓகே ஓகே சொல்லுங்க. எல்லா நண்பர்களும், அதாவது இப்போ நம்ம பாரதியாரை பத்தி பார்க்கணுன்றதுல வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. அப்போ பாரதியார் வந்து மகாகவி, தேசிய கவி, எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரான்னு நிறைய எக்ஸட்ரா இருக்கு. அவர் பாவம் ரொம்ப வாழ்ந்து ரொம்ப குறைஞ்ச காலகட்டம் தான். அவர் 39-40 வயசுல பாவம் இறந்துட்டாரு. அவரோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம், எட்டயபுரம் பக்கத்துல பிறந்தவர், அங்கே கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு. அப்புறம் சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11-15 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அவருக்கு எல்லா வகையான உதவிகளை செஞ்சதும் வந்து அந்த எட்டயபுரம் ஜமீன்தார். நல்லா கவனிச்சிங்க, எட்டயபுரம் ராஜா கிடையாது, எட்டயபுரம் மகாராஜாலாம் கிடையாது, எட்டயபுரம் ஜமீன்தார். அந்த ஜமீன்தாரை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா பின்னாடி நம்ம பேசுவோம். அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருந்தாரு. சொல்லுங்க. இல்ல இல்ல, ஜமீன்தார கதை தான் நம்ம விரிவா நீங்க எழுதிட்டீங்களே. வரி வாங்கி கொடுக்கற ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். எட்டயபுரம் ஜமீன் தான் அவர் இருந்தாரு. அந்த எட்டயபுரம் ஜமீன்தார் கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஜமீன்தார் வந்து அவரோட வாழ்க்கைக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் மாதிரி கொடுத்தாருன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். அதாவது அங்க மட்டும் இல்ல, வடஇந்தியெல்லாம் போய் சுத்தி பார்த்துப்பாங்க, போய் நம்ம ஏதாவது புதுசா விஷயங்கள் இருந்தா தெரிஞ்சுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் வட இந்தியாலாம் சுத்தினாரு. அங்கதான் வந்து சீக்கியர்கள் எல்லாம் பார்த்துட்டு, அதே மாதிரி நானும் தாடி வச்சுக்கிறேன், கொஞ்ச நாள் தாடி எல்லாம் வச்சிருந்தாரு, அப்பா எல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. அப்பா கிட்டதான் கடைசி தரவுல அப்புறம் மறுபடி சென்னைக்கு வந்தாரு. இதுல நான் என்ன இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லலாம், அவர் பள்ளி அதாவது கல்லூரி படிப்புன்ற மாதிரி பள்ளியோட இறுதி படிப்புன்றத படிச்சது வந்து திருநெல்வேலியில தான் படித்தாரு. அதாவது அந்த இது பள்ளியோட பேர் வந்து மாத்திதா இந்து மேல்நிலை பள்ளின்னு பேரு. அதே பள்ளி தான் பிற்காலத்துல காலேஜா மாறிச்சு. காலேஜா மாறி அந்த காலேஜ்ல எங்க அப்பாவும் படிச்சாரு, நான் படித்தேன், என் தம்பியும் படித்தேன், அங்கே எல்லாம் படித்தோன்னு வைங்க. அது அந்த காலேஜுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் தாய் வாழ்த்து படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தமிழ் தாய் வாழ்த்து எழுதுன மனோன்முனிய சுந்தரம் பிள்ளை வந்து அந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்.
இப்போ திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துக்கும் அவரோட பேர் தான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது இதை முடிச்சுட்டு அவர் திருப்பி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. வந்து கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அதோட சேர்த்து சில பத்திரிகைகள் வேலை பார்த்த எழுதினாரு. இந்த ஆஷ் துரை கொலை வந்த போது மிகவும் பாதிக்கப்பட்டவங்க ஒரு முக்கியமா மூணு பேர், ஒண்ணு நமக்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளை, அப்புறம் சுப்பிரமணிய சிவா, அப்புறம் பாரதியார். இதுல வந்து பாரதியார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க இருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டார். ஏன்னா வாரண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அங்கேயே இருக்காரு. 1918 வந்து பல அதுக்கு நடுவுல, அதாவது 1912 முதல் 18 வரை ஒரு 6 வருஷம் இருந்தாரு. அந்த 6 வருஷத்துல நிறைய கடிதங்கள், மன்னிப்பு கடிதங்கள், என்ன விட்டுருங்க, நான் இனிமே உங்களுக்கு நேர்மையா இருப்பேன், நன்றியோட இருப்பேன், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கடிதங்கள் சவார்க்கு அந்தமான்ல இருந்து எழுதினாருன்னா இவர் பாண்டிச்சேரியில இருந்து எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்து 18 வந்து கடலூருக்கு வராரு. வந்த உடனே அரெஸ்ட் பண்றாங்க. வந்த உடனே கடலூர்ல என்டர் ஆன உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிரெஞ்சு டெரிட்டரி இருந்து உள்ள வந்துட்டாரு. அரெஸ்ட் பண்ண கொஞ்ச காலத்திலேயே வந்து மறுபடி இதுல ஓடிக்கோ நம்ம கடலூர் சிறையிலேயே இருக்கிற ஒரு 3 மாசமோ 2 மாசமோ இருக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம இதுல நீங்க ஆழ்வார்பேட்டையில பாத்திருப்பீங்க, சிபி ராமசாமி சாலைன்னு. அப்போ ஒரு ஒரு பிரபலமான ஒரு பார்ப்பன வழக்கறிஞர் இம்மிடியா ஊசியெல்லாம் பலகாலம் ஜெயில இருந்தப்பெல்லாம் யாரு இவங்க எல்லாம் யாரும் போய் வாதத்தெல்லாம் இல்ல, பாரதியார் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு உடனே அவசரமா போய் வாதாடி அவரை உடனடியா வெளியெடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் திருவல்லிக்கேணியிலயே தங்கி இருந்தாரு. குடும்பம் அங்கேயே இருந்து அந்த இதெல்லாம் சுந்தரன் இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எழுதிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு யானை தாக்குதல்ல அந்த யானை பார்த்தாரதி கோயில் அந்த யானை தாக்கப்பட்டு யானையால தாக்கப்பட்டு கொஞ்சம் உடல ரொம்ப முடியாமி கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமா என்னவோ இருந்து இறந்தாரு. இது சுருக்கமான பாரதியாரோட வரலாறு. நம்ம குறிப்பா அந்த கேள்விகள் அப்படின்லாம் பாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தந்தை பெரியார் வந்து ரொம்ப தீவிரமா வந்து பாரதியார வந்து திட்டினார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டுக்காத அளவுக்கு விட்டாரு. அதை விடுங்க, அவரை போய் என்னத்த சொல்றது, கதை எழுதுறாருன்றீங்க. அவர் முக்காவாசி எழுதுனது ஃபுல்லா போதையில தாங்க எழுதியிருக்காரு. இதுதான் பெரியாரோட பாரதிதாசனை பத்தி பெரியாரோட பார்வைன்றது. வேற எதுவும் நீங்க இப்ப தனிப்பட்ட முறையில எதுவும் கேட்கணும் சொல்லுங்க, நம்ம தனிப்பட்ட செய்திகளா பார்ப்போம். நீங்க அப்படியா? இப்போ உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறதும் கொஞ்சம் விட்டு தான் கேக்குது. நண்பர்கள் சின்ன சின்ன தவறுகள் இருந்தா மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட் லைவ், அதுவும் ரெண்டு பேர் பேசுற லைவ்ன்றதுல நம்ம அடுத்த இதுலாம் கொஞ்சம் சரியாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் சாண்டி ஏதோ கொஞ்சம் ஏதோ அவருக்கு ஏதோ சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இப்போ நம்ம பாரதியாரை பத்தி பொதுவா பார்க்கும்போது எல்லாருமே சொல்றதுதான், தேசிய கவி, மகாகவி, நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன சொல்றோம்னா, மகாகவின்னு சொல்ல மாட்டோம், மகா காவின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து ஓவரா அந்த பாரம்பரியத்தை தூக்கி பிடித்தது வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுலாம் கிடையாது, எண்ணிக்கை வழங்காத பாடல்கள அவர் பாரம்பரியத்தை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த எட்டயபுரம் ஜமீன்தார் கூட இருந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த எட்டயபுரம் ஜமீன்தார் கூட இருக்கும்போது அவர் எப்பவுமே ஜமீன்தார் வந்து கிண்டல் பண்ணுவாராம், எப்பா நீ இருக்கிற பாடி சைஸுக்கு வந்து, அதாவது உருவ கேள்வி மாதிரி வச்சுக்கீங்களா. அப்ப அவர் வந்து சின்ன பையன் இல்ல, ஒரு 15-16 வயசு பையனா இருந்திருக்கிறாரு. அப்போ எப்பவுமே அவருக்கு கேலி பண்ணுவாராம், நீ இப்படி இருந்தனா ஒண்ணு விளங்காதுப்பா, நான் சில லேகியம்லாம் தரேன், அந்த லேகியத்தெல்லாம் சாப்பிடு பாத்துக்குமாறான். ஏன்னா எதுக்குங்க, இந்த லேகியத்தை சாப்பிட்டேன்னா ஒரு ரெண்டா சாப்பாடு கூட நீ ஏன் சாப்பிடுவ,
அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தாரோடைய தூண்டுதல் பேர் தான் இவர் வந்து இந்த கஞ்சா பழக்கத்துக்கு உருவாங்க. அந்த கஞ்சா பழக்கத்துக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அந்த கஞ்சாவோட அதாவது எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து அவர்கிட்ட வருமானம் இல்லை, அதனால அவர் மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு வருமானம்ன்றதை விட ஒரு குடும்பத்துல வந்து பெரிய கஷ்டமா ஏற்பட்ட விஷயங்கள் வந்து அவருடைய அந்த போதை பழக்கம் தான் அப்படிங்கிறது தான் வந்து பொது அத ரொம்ப நேரடியா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றவங்க. இதுல வந்து சொல்லுவாங்க நம்ம வாவு சிதம்பரம் வந்து அந்த கப்பலோட்டிய எல்லா வேலையும் முடிச்சு அதை முடிச்சு நான் முடிச்சு வச்சாங்க இந்த ஆஷ் கொலை வழக்கு நேரத்துலதான் இவர் மேலேயும் கொலை வழக்கு போடப்படுது, இவர் மேலேயும் தேச துரோக குற்றம் போடப்படுது, செடிஷன். இப்ப இப்ப சொல்றாங்கல்ல தேச துரோகம்னா, அந்த தேச துரோக அப்படின்ற ஒரு கேஸ்ன்றது வந்து வந்து இப்ப தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு தீவிரவாதியால போடலாம் அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா வெள்ளக்காரா இருந்த காலத்துல தேச துரோகம் செடிஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா அவனை பொறுத்தவரை வெள்ளக்காரனுக்கு யார் ஒத்து வராம இருக்கிறானோ அவன் வந்து தேசத்துக்கு துரோகம் பண்றான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தேசத்திலேயே இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு வந்து எதுக்கு தேச துரோகம் அப்படின்றது? ஆக்சுவலா அந்த செக்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷனே தப்புதான் பல சட்டவினர்களோட. இதுல வாவு சிதம்பரம் பிள்ளை மேல வந்து இந்த முதல் அவர் மேல சொன்னது வந்து கப்பல் கம்பெனி நடத்துவீங்க அப்படின்றதுக்காக கிடையாது. ஏன்னா அவர் நடத்த அந்த சுதேசி கப்பல் கம்பெனியில வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா, தூத்துக்குடி டு இலங்கை வந்து அவரோட கப்பல் சேவைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கப்பல் சேவை நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் வந்து அதாவது இப்ப நம்ம சொல்றோம்ல உண்மையான தமிழ்நாடு தான் ஷேர் பண்ணுன்ற அதே மாதிரிதான் எல்லாருமே வந்து ஒரு வெறி கொண்டு எல்லாரும் இந்த சுதேசி கப்பலுக்கு பயணம் பண்றது. இது கப்பல் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சம் பழைய மாடல் கப்பல் தான், கொஞ்சம் ஆங்கிலேயர் கப்பலை கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலா கொஞ்சம் பழைய மாடல் தான் அது. அப்ப கூட அதை பத்தி கவலைப்படாம மக்கள் வந்து முழு மூச்சா ஆதரவு கொடுத்தாங்க. இதுல வந்து ஆயுஷ் கொலை வழக்கோட கேஸ் வந்து பல பேர் மேல தமிழ்நாட்டுல கேஸ் போடுறாங்க. அதுல பெருமளவுல பாதிக்கப்பட்டது வாவு சிதம்பரம் பிள்ளை. அவரு ஜெயிலுக்கு போறாரு, அவரை வந்து ரெட்டை தீவாந்திர தண்டனைகள் வழங்கப்படுது, உள்ள செக்கிழுக்கிற வேலை, கல் உடைக்கிற வேலை எல்லாமே பண்றாரு. இதெல்லாம் முடிச்சு அவரு ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருநெல்வேலி கலெக்டர் தான் நினைக்கிறேன், அவர் பேர் வேலைன்னு சொல்லுவாங்க. அவரு வந்து கொஞ்சம் இவருக்கு பழைய வழக்கறிஞர் தொழிலுக்கு ஏத்த மாதிரி உறுதிகள் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வாழ்க்கை மாறுச்சு. அதாவது அவர் பையனு ஒரு பையனுக்கு வாலேசு ரெண்டு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வாவேசுவை பத்தி எனக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, வாவு சிதம்பரம் பிள்ளை வீட்டுக்கு வந்து பாரதியார் வந்து தங்குறாரு. பாரதியார் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருக்கும்போது அதாவது தலைவாய்வு வாழ்க்கையில தங்குறாரு. அப்ப தங்கும்போது வாவு சிதம்பரம் பிள்ளையோட மனைவியார் வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் அவரு வந்து வந்திருக்கும் போது எப்பவுமே போதையில இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, உங்க மனைவி உங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு நண்பர் வர்றாரு, நான் ஒரு நாலு நாள் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. அந்த நண்பருக்கு போதை மருந்து இல்ல குடி பழக்கமோ இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அவரோட தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ள நம்ம தலையிட வேண்டியது இல்லை. உங்க வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கிற நண்பர் வந்து ஒரு வாரம் பத்து நாள் தங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம், அந்த பத்து நாளும் அவர் காலையில இருந்து ராத்திரி தூங்க வரையும் எல்லா நேரமும் போதையிலே இருந்தாருன்னா வீட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கு எவ்வளவு இணைஞ்சலா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. போதை பழக்கத்தை வந்து என்ன கேட்டா கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமானு கேட்டா நான் அதுக்குள்ள போக மாட்டேன், அது தேவையில்லாத விஷயம். ஆனா உடலுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய பழக்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம அபிப்பிராயமும் கருத்தும் சொல்லிட்டு இருக்க முடியாது, என்ன எது நல்லது எது கெட்டது அப்படின்னா உலகத்துல எதுவும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இருக்கு எல்லாராலையும் தப்பு ஏத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து யாரோ ரெண்டு பேர் வந்து அப்பாவும் குடிக்கிறாரு பையனும் குடிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதை வந்து ரெண்டு பேரும் குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். அதை வந்து சரின்னு இங்க சொல்ல மாட்டோம். அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து குடிக்கிறாங்க பாரு, இதெல்லாம் குடும்பமா உருப்படாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்தவரை. இதே அமெரிக்கால வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா, அந்த நிகழ்ச்சியில அப்பாவும் பையனும் ஒன்னா மீட்டாங்கன்னா கூட ரெண்டு பேரும் ஒன்னா கூட ஷாம்பெயின் குடிப்பாங்க, பிராண்டி குடிப்பாங்க, ஏதோ ஒன்று குடிப்பாங்க. அப்போ ஒருத்தர் குடிப்பது
ஒருத்தர் போதைக்கு உள்ளாவது. ஆனா அதே அமெரிக்காக்காரங்க தான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஏஏ அமைப்பை உருவாக்குறவங்க, ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்னு, அதாவது குடி போதையில மீள முடியாம ரொம்ப உள்ள போனவங்க எங்கே இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்குண்டான சிகிச்சை முறைகள், அதுக்கு உண்டான ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்குற அமைப்புக்கு தான் பேரு ஏஏன்னு சொல்லுவாங்க, ஆல்கஹாலிக் அனானிமஸ். நம்ம வந்து பழைய மட்டும் அவங்க மேல போடக்கூடாது, அவங்க எல்லாரும் குடும்பத்தோட குடிப்பாங்க அப்படின்னு, அது ஒரு கலாச்சாரம், அங்க குடும்பத்தோட குடிப்பாங்க, நீங்க குடும்பத்தோட சாப்பிடுவீங்க இப்படின்றதெல்லாம், நீங்க ஆணவ கொலை பண்ணுவீங்க, இது உங்க கலாச்சாரம், அவங்க ஆணவ கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க வெள்ளக்காரங்க, அது அவங்க கலாச்சாரம். ஸோ அதனால ஒருத்தர் போதைப் பொருளை பயன்படுத்துறாருன்றதுக்காக அவரை கெட்டவர்னு நான் சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு மனிதனோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இதே இது இந்தியாவா இருந்தாலும் சரி, இல்ல ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி, ஒரு இல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரேக் இருங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு குடி பழக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இங்க தப்புன்னு சொல்லுவோம், அது அமெரிக்கால தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்துல பொய் சொல்றது அமெரிக்காலையும் தப்பு தான், இந்தியாலையும் தப்பு தான், ஒரு சக மனிதனை மரியாதை இல்லாம நடத்தினா அது அமெரிக்காலையும் தப்பு தான், இந்தியாலையும் தப்பு தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க தப்பு முழுக்க முழுக்க சரி அப்படின்றதுன்றது வேற வேற செய்திகள். ஸோ சரி தவறுன்ற விஷயத்துக்குள்ள நம்ம போகல, ஆனா ஒரு மரபுன்னு இருக்கு, அதாவது ஒரு நாகரீகம்னு இருக்கு. ஒரு நண்பரோட வீட்டுல போய் 10 நாள் 15 நாள் 1 மாசம் தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் 24 மணி நேரமும் போதை இருந்திருக்கிறாரு அப்படின்றது வந்து அந்த நண்பரின் மனைவி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. யாரு? நவு சிதம்பரம் பிள்ளையோட மனைவியார் சொல்றாங்க, என்னங்க உங்க நண்பர்ன்றீங்க, எல்லாருக்கும் போதையிலேயே இருக்கிறாருங்க, நான் எப்படி வீட்டுல இருக்கிறது, எனக்கு வந்து அந்த அவரை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க, நான் உங்கள்ட்ட கேட்கறது வந்து பாரதியார் மாதிரி ஒரு பெரிய தேச தொண்டர்னு வச்சுப்போம், அப்படி ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்க வீட்டுக்கு கூட்டு வரீங்க, அந்த மனிதர் 24 மணி நேரமும் போதையில இருந்தா உங்க பிள்ளைகளும் உங்க மனைவியும் ஒத்துப்பாங்க. இதுதான் பாரதியார் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நம்பர் 1. குற்றச்சாட்டு எல்லாம் பல குற்றச்சாட்டு இருக்கு, அதுல முதல் குற்றச்சாட்டு, முதல்ல ஒரு நாகரீகமான மனிதராக பாரதியார் நடந்து கொள்ளவில்லை. இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் இருக்கும்போது அந்த வீட்டுக்குன்னு சில மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை கொடுக்கணும், அந்த மரியாதைக்கு உட்பட்டு பாரதியார் நடந்துக்கல. பாடல்கள்னு எடுத்தோம்னா அதை டீப்பா போகும், நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றது பூரா அவர் தான் வந்து இந்த முத முதல்ல இப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி விட்டது நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், சொல்ல தெரியல, மேபி அவரு வந்தே மாதிரம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினார் பார்த்தீங்களா, அந்த வந்தே மாதிரம்லயும் முதல்ல இந்த தேச தாய் அப்படின்னு ஒரு, அதாவது இந்தியாவுக்கு ஒரு உருவமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி வடிவம் ஒரு பொம்பளை வடிவம் கொடுத்த மாதிரி இங்க தமிழ்ல தமிழ் தாய் அப்படின்றது வந்து பராசக்தி. அது எப்படி தமிழ் தாய் வந்து பராசக்தியா இருக்கும், இங்க 500 1000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவோ கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ஏன் வந்து தமிழ் தாய் வந்து ஒரு பாயமாவா இருக்கக்கூடாதா, இல்ல ஒரு ஜெனிஃபராவோ ஒரு ஜோசபினாவோ இருக்கக்கூடாதா, அதே சக்தியா மட்டும்தான் இருக்கணும், மத சாயம் பூசுறது, அதாவது நம்ம தமிழ் அன்னை அப்படின்னு நம்மளும் பேசும்போது ஆஹா அருமையா இருக்கடா தமிழ் அன்னை சூப்பர் அப்படின்னு நம்மளும் பாராட்டுறோம். அதனால யோசிங்க, இங்க பங்கிம் சாட்டர்ஜி வந்து எப்படி வட இந்தியால இருந்து அந்த வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சுத்தலாம் சுத்தலாம்னு பாட்டு வருமே, அது வேற ஒன்றுமே கிடையாது, பாரத தாய்னு ஒரு பர ஒரு அம்மா சில மாதிரி ஒன்னு உருவாக்கி வச்சிருப்பாங்க. இங்கேயும் அதே தான் பண்றாங்க, தமிழ் நைன் தமிழ் நைன்னு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பொம்பளை கொண்டு வைக்கிறீங்க, கொண்டாந்து சக்தியை அப்படின்னு சொல்றீங்க, பராசக்தி பராசக்தினா அப்ப வந்து உமர் புலவரும் தமிழ்ல எவ்வளவு பாட்டுல எழுதியிருக்காரு, உமர் புலவர் முஸ்லீம் தான், அதுக்காக வந்து அப்ப இஸ்லாமிய இலக்கியங்கள் தான் தமிழ் இலக்கியம் கிடையாதுன்னு தூக்கி போட்டுற போறோமா, நீங்க தமிழ் என்னன்னு சொல்லும் போது என்ன சொல்றீங்க, ஒரு உருவ வழிபாடு கொண்டாடுங்க. தமிழ் வந்து ஒரு மொழி, சந்தோஷப்படுவோம், நம்ம மொழிக்கு வந்து எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு, பெருமைகள் இருக்கு, வளங்கள் இருக்கு, அந்த இலக்கண அமைப்பு இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, எத்தனையோ விஷயம் இருக்கு,
அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ் அன்னை அப்படின்ற ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்தாதான் தமிழுக்கு பெருமையா. இந்த வேலையை செஞ்சது பாரதியார். இப்படி தமிழ்னு கொண்டு வர கொண்டது மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் அன்னை வந்து பராசக்தியின் வடிவம் அப்படின்றாரு. இந்து இந்துத்துவாவை கொண்டாரு. அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, தமிழ் அன்னை சொல்றாளாம் எப்படி, ஆரிய ராணி போல் நானும் பெருமையோ வாழ்ந்தேன் அப்படின்னு தமிழ் அன்னை பேசுற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எந்த ஆரிய ராணி? சமஸ்கிருதம். ஆரிய ராணி மாதிரி நானும் பெருமையோட வாழ்ந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் வந்து அதை விட மட்டம்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தை விட மட்டம் சொல்றாருன்னு தான் அர்த்தம். சமஸ்கிருதத்துக்கு எழுத்து கிடையாது, பல ஆண்டுகளாக எழுத்து கிடையாது. ஆனா நமக்கு கீழடின்றது இப்ப நேரடியா கிடைச்ச வரலாற்று சான்றிதழ். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மள்ட இருக்கக்கூடிய இலக்கிய சான்றுகள்னு எடுத்தோம்னா, அந்த இலக்கிய சான்றுகள்லாம் கிட்டத்தட்ட 3000 வருஷம் 4000 வருஷம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அதான் இப்ப அந்த பானை பேர் இருக்குந்தாங்களே, ஆதன் குவிராதின் ஆதன் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்லாம். அப்போ நமக்கு ஒருத்தன் பானை வாங்கிட்டு போறப்ப, இப்ப நம்ம நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல, நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் பாத்திர கடைக்கு போவாங்க அம்மா அத்த சித்தி இவங்க எல்லாம். பாத்திரம் வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த எவர்சிலர் பாத்திரத்துல வந்து அங்க வெளியே ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன உள்ளே சுத்தி வச்சிருப்பாரு. நம்ம என்ன இனிஷியல் போடணும் இல்ல ஃபுல் பேர் போடணும்னு எழுதி கொடுத்தோம்னா, அந்த பாத்திரே ஸ்பெல்லிங்ல அந்த எவர்சிலர் பாத்திரத்துல பேரு வந்து செதுக்கி தருவாரு ஊழிய வச்சு. இதை வந்து கீழடியில நம்ம பாக்குறோம். கீழடியில இருக்கக்கூடிய கிடைச்ச பானை ஓடுகள்ல கீரிய, அதாவது அதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பானை செய்த குயவர் வந்து அந்த எழுத்தை எழுதல சரிங்களா. ஏன் எழுதல அப்படின்னு சொன்னா, ஏன்னா அப்படி எழுதி இருந்தா அவர் பானையை நெருப்புல வச்சு அந்த சுட வச்சு அதை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எழுதிடுவாரு. அப்படி எழுதுறதா அவர் வந்து ஒரு கலைநயத்தோட அழகா எழுதியிருப்பாரு. இது வந்து கடையில வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது சுடுமண் பானைன்னு சொல்றீங்களா, அது தீ சுட்டதுக்கு அப்புறம் உள்ள பானையில கீரி கீரி எழுதிருக்கு. அப்ப அந்த கீரி கீரி எழுதுனது எழுதுனதுனால அந்த பானையில கீரல் வந்திருக்கு. நெருப்புல வச்சு அந்த சுடுற வேலை செய்யறதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கீரல் இருக்காது, அது வந்து ஒரு அழகு வடிவமாவே இருந்திருக்கும். அப்படி அழகு வடிவமா இருந்திருந்தா நம்ம வந்து எல்லாருக்கும் படிப்பறிவு இருந்திருக்கு. அது எழுத்தறிவு, படிப்பறிவு மட்டும் இல்ல, எழுத்தறிவு. மொழி அறிவுன்றது மொழி மட்டும் இல்ல, அந்த எழுத்த எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும். லிட்ரேட் அப்படிங்கிறது, லிட்ரேட்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்க, அதாவது காலேஜ் அந்த மாதிரி லிட்ரஸி ரேட் வந்திருக்கு. எங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்கிட்டு போன மண்பானையில உட்காந்து எழுதியிருக்காங்க அவங்கவுங்க பேரை. சொன்ன மாதிரி இந்த எவர்சிலர் பாத்திரத்துல எழுதுற மாதிரியே மண்பானையிலேயே எழுதியிருக்காங்க. இல்ல அந்த காலத்துல மண்பானை கடை வாசலையே இதை ஒரு வேலையா செஞ்சு கொடுத்தாங்களான்னு தெரியாது. இவ்வளவு பழமையான காலத்திலேயே எழுத்து வடிவம் தமிழுக்கு இருந்திருக்கு. சமஸ்கிருதத்துக்கு கிபி 2000 வரை 2ஆம் நூற்றாண்டு வரை எழுத்து வடிவம் கிடையாது. அதுதான் நிஜம். இத வந்து நம்ம அசோக காலத்தோட கல்வெட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, அசோக ஸ்தூபிகள்னு சொல்றாங்க. அந்த ஸ்தூபிகள இருக்கக்கூடிய ஸ்தூபிகள்ல பல மொழிகள் இருக்கு. எல்லாரும் பாலி மொழி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், பாலி மட்டும் கிடையாது. அங்க இருந்து பாக்டீரியான்னு வடமேற்கு திசையில ஒரு நாடு இருந்தது, இப்ப உள்ள ஆப்கானிஸ்தான் சொல்லலாத. அந்த ஆப்கானிஸ்தான் பகுதியில கிரேக்க மொழியிலயும் இருந்திருக்கு. கிரேக்க மொழியில எழுதியிருக்காங்க, பாலி மொழியில எழுதியிருக்காங்க. ஒரு 5-6 மொழிகள்ல எழுதும் போது, இந்த மகதின்ற மொழியில எழுதியிருக்காங்க, எல்லா மொழிகளையும் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதி இருக்கும்போது தமிழ்ல எழுதல, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க அசோக ஸ்தூபிகள்லாம் வரல. ஏன்னா மௌரியர்களுக்கு சரியான எதிர்ப்பு கொடுத்தவங்க அப்ப இருந்த தமிழ்நாட்டு மன்னர்கள். அதுக்கு பின்னாடி காரவேலன் ஒரு கலிங்கத்து மன்னன் தான் இந்த திராவிட மன்னர்களின் கூட்டணியை தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவனோட காட்டுல எழுதியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதுல வந்து முதல் இந்தியால கிடைச்ச முதல் சமஸ்கிருத கல்வெட்டுன்றது வந்து 2ஆம் நூற்றாண்டு இருந்தது. அப்ப 2ஆம் நூற்றாண்டு வரை சரியான எழுத்து வடிவமே சமஸ்கிருதத்துக்கு கிடையாதுன்றதுதான் நிஜமான விஷயம். பாரதியார் என்ன சொல்றாரு, தமிழ் அன்னை சொல்றாங்கன்னா, தமிழ் அன்னை தன்னுடைய பெருமையை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, ஆரி ராணி போல் நானும் பெருமையோ வாழ்ந்தேன். அப்ப சமஸ்கிருத மாதிரி எனக்கு பெருமை இருக்குதுன்னு தமிழ் சொல்றது வந்து தமிழுக்கு பெருமையா, எல்லாருக்கும் சமஸ்கிருதத்துக்கு பெருமையா, தமிழர்களுக்கு பெருமையா, பாமணர்களுக்கு பெருமையா? இதுதான் நம்முடைய 2வது குற்றச்சாட்டு. இந்த 2வது குற்றச்சாட்டுக்கு இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை,
இது மாதிரி நிறைய பாடல் இருக்கு, வேணும்னா நான் உங்களுக்கு வரிசையா எல்லா பாட்டையும் கூட நான் கொடுக்குறேன். சொல்லுங்க தோழர், ஏதோ கேக்க நீங்க சரியா கவனிக்கல. நானு தோழர் சாண்டி தொடர்புல இருக்கீங்களா? எனக்கு சரியா கேக்கல. இல்ல இல்ல நீங்க சொல்றது வந்து நீங்க தமிழ் இலக்கியம் வந்துருக்கீங்க. ஹலோ கேளுங்க, மறுபடியும் கேளுங்க தோழர். கேக்குதாப்போ? கேளுங்க, எனக்கு கேக்குது நீங்க பேசுறது. ஓகே ஓகே, அதான் அப்ப பாரதியார் கவிதைகள் பத்தி தான் பேசிருக்கோம். அதுதான் கரெக்டா நீங்க வந்தீங்க. அப்ப நானும் கவிதை வந்து ஃபுல்லாக தோழர் உங்க கேள்வி எனக்கு சரியா கேட்கல. அவரோட கவிதை எல்லாமே தேசப்பற்றோடையும் சுதந்திர போராட்டத்துக்காகவும் உணர்ச்சி இருக்கு. அப்படி இருக்கிறது ஒருத்தர் எப்படி ஒரு நாணயமற்றவராகவும் ஒரு நேர்மையற்றவராகவும்? இல்லைங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த கவிதைகள் எல்லாமே அவர் எழுதுனது வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, அதாவது நேர்மையற்றவர் நாணயமற்றவர் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்து அவரு வந்து அவரோட பார்ப்பனிய சிந்தனைக்கு அவர் நேர்மையாக இருந்திருக்கிறாரு. நம்ம தமிழுக்கு தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்ல சொன்னேன். நடுவில் நான் மிஸ் பண்ணிட்டாலும் மேபி இருக்கலாமோன்னு இல்ல. யாரோ பாவுசி வீட்டுல வந்து நிறைய உங்களுக்கோ இல்ல எனக்கோ தனிப்பட்ட முறையில ஒரு போதை பழக்கம் இருக்குன்னா அது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன்னு வச்சுக்கங்க, நான் வந்து 24 மணி நேரமா அப்படி இருக்கணுமா? இருந்தா அது தவறா இல்லையா? கண்டிப்பா தவறுதான். உங்க தாயார் இருப்பாங்க, உங்க மனைவியா இருப்பாங்க, உங்க குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி நான் வந்து 24 மணி நேரமா நான் போதையில இருந்தா அதை வந்து நீங்க எப்படி நட்பு பெரிய நட்பு பெரிய கவிஞர் பெரிய எழுத்தாளர் அதனால விட்டுறலாம் விட்டுருவீங்களா? அது தப்பா தப்பு இல்லையா? ஒரு பொது நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. வாஸ்தவம், மேபி ஒரு நாள் சகிச்சுப்பா, அவ்வளவுதான். ஒரு நாள் சகிக்கிறதே தப்புன்னு சொல்றேன். நீங்க இங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நண்பர்கள் எல்லாம் எப்படி பேசிப்பாங்கன்னா, அத ஃபேமஸா சொல்லுவாங்க, முன்னாடி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. அதாவது மனைவி ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு இது இவங்க வந்து நிறைய பேர் என்ன அத கேலியா நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க பத்தியா பொண்டாட்டியை மதிக்காம பேசுறான் அப்படின்னு. பொண்டாட்டியை மதிக்கிறதுனால அது மாதிரி பேசுறாங்க. என் மனைவி ஊருக்கு போயிட்டா நண்பரு, அதனால இன்னைக்கு ரெண்டு பேரும் நம்ம ஜில்லையா இருக்க வாங்க, அவங்க இருக்கும்போது நீங்க அப்படி இருக்கக்கூடாது, நானும் அப்படி இருக்க முடியாது அப்படின்றதுதான் அதோட வடிவம். அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இவர் வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்காரு, அப்படி போய் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு கிட்ட தங்கியிருக்காரு. அவங்க வந்து வாய் விட்டு சொல்லுங்க, அதாவது அந்த காலகட்டங்கள்ல பெண்கள் வந்து வாய் விட்டுலாம் வெளியே சொல்ல மாட்டாங்க சில விஷயம், பொது பல விஷயங்களை. ஆனா அவங்க வாய் விட்டு சொல்ற அளவுக்கு இப்படி நடந்திருக்காருன்னா அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை, ஒரு நாகரிகம் இல்லாத நடவடிக்கை தானே. நான் சொல்லுவேன், ஒருத்தர் பெரிய போராட்டக்காரரா இருக்கலாங்க, ஆனா போராட்டக்காரருக்கு நாகரிகமே இல்லதான் எப்படி சொல்ல முடியும்? செகுவேரா எல்லா நேரமும் சுருட்டு பிடிக்கதான் செய்வாரு. ஆனா அந்த காலத்துல சுருட்டுன்றதே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா இருந்தது. யாராவது ஒரு போராளி பொழுதுனையும் தண்ணி போட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோம்? அந்த மாதிரி படிச்சது கிடையாது. வாழ்க்கையில நான் கேள்விப்பட்ட ஒரே ஒரு போதைக்கு அடிமையான போராளி வந்து நம்ம பாரதியார் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு கேள்வி, அவர் அந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது வந்து எவ்வளவு தூரம் உண்மை?
இல்ல கடிதங்கள் பூராமே நம்ம சென்னை ஆவண காப்பகத்துல இருக்குங்க தோழர். அவர் ஆங்கில அரசாங்கத்துக்கு எழுதுன அந்த கடிதங்கள் பூராமே இருக்குது. இது வந்து 1910 ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு, ஆவண காப்பகத்திலயும் இருக்கு. நம்மளுடைய வலைத்தளம் பாத்தீங்களா, தமிழ் நூல் டாட் கிளப், அந்த வலைத்தளத்துல வந்து அதோட PDF ரொம்ப நம்ம வச்சிருக்கோம். 1910 வருட எடிஷன் ரிப்போர்ட்னே பேர். அதுக்கு பேரு மொத்தமா இந்தியா பூரா நடந்த இந்த தேச துரோக வழக்குகளை பத்தி எல்லா விஷயமா பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணிருக்காங்க 1910 வருடம். அந்த ரிப்போர்ட்ல வந்து இதுல இந்தியா பூரா யாரெல்லாம் இந்த தேச துரோக வழக்குக்குள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதாவது 1906 வருடத்துல இருந்து என்னெல்லாம் நடந்ததுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வருட ரிப்போர்ட்டை பத்தி அந்த 1910 அந்த கமிஷனை உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட ரிப்போர்ட் அந்த அதோட புல் ஃபைல இருக்கு நம்ம கிட்ட. இதுல வந்து என்ன பிரச்சனைனா, இவர் மன்னிப்பு கடிதம் எழுதுனதெல்லாம் எழுதுனதே பிரச்சனை தான். ஏன்னா நான் தேசத்துக்காக வாவு சிதம்பரம் வந்து கப்பல் தான் ஓட்டினாருங்க. கப்பல் ஓட்டினவர் வந்து தீவிரவாதிகளுக்கு துணையா இருந்திருப்பாருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. ஆனா இந்த நம்ம இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆயர் சுட்டுக் கொண்டுட்டு டாய்லெட்ல போய் ஒளிஞ்சிட்டாரு ஒருத்தர், வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதனும் இன்னும் சில நபர்கள் எல்லாம் சேர்ந்து சென்னையில ஒரு கூட்டம் போட்டதாகவும், அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட முக்கியமான ஆள் வந்து பாரதியாரும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லா அவங்க ஐயர் போட்டு சேர்ந்து போட்ட கூட்டம், ஐயர்களா சேர்ந்து போட்ட கூட்டம், மத்தவங்க மாட்டாங்க. சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து மிலேச்சனன், அவன் அந்த மிலேச்சனை கொல்லணும், அவன் நம்ம இந்து தர்மத்தை குலைக்கிறான் அப்படின்னு தான் அவங்க சொன்னாலே தவிர தேச துரோகம் தேச போராட்டம் எல்லாம் கிடையாது. அவங்க வாஞ்சிநாதன் எழுதி வச்சிருந்த கடிதத்திலயும் அதுல தெளிவா என்ன சொல்லியிருக்கு, நான் தேச விடுதலைக்காக நான் ஆசிதுரையை கொண்டேன்லாம் போடல, இப்ப பசுமாடை சாப்பிடுறான் அதனால நான் இவனை கொல்றேன் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கேன். வாஞ்சிநாதன் கடிதம்னு நீங்க நெட் எங்க தெரிஞ்சீங்கனாலும் அதோட ஒரிஜினல் PDF காப்பி கிடைக்கும். அதுல தெளிவா எழுதியிருக்கிறார், ஒரு மிலேச்சன் பசு மாமிசம் சாப்பிடும் ஒரு மிலேச்சன் என் இந்து தர்மத்தை குலைக்கிறான். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஷ்துறை வந்து எத்தனையோ விஷயங்கள் மாத்தி விட்டாரு மாவட்டத்துல அப்படின்னு. அதாவது குற்றால நீர்வீழ்ச்சியில எல்லாரும் குளிக்கலான்றது, அதுக்கு முன்னாடி கடவுளும் ஐயர் மட்டும் தான் குளிக்க முடியும், வேற யாரும் குளிக்க முடியாது. அப்புறம் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணோட பிரசவத்துக்கு வந்து அக்ராஹாரத்து வழியா போகிறதுக்கு அனுமதிக்கிறதுன்றப்போ அங்க இருந்த பார்வையாளர்கள் அடிச்சாரு அப்படின்றது வர உள்ள இந்த செய்திகளை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல, இந்த வாஞ்சிநாதன் கலந்துகிட்ட கூட்டத்துல கலந்துகிட்டவர் பாரதி, கலந்துக்காத அந்த கூட்டத்துக்கு அழைப்பு இல்லைன்றதுனால போகாதவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. அந்த சிறையில முதல்ல அடைக்கப்பட்டது வாவு சிதம்பரம் பிள்ளை, எஸ்கேப் ஆன கடைசி மொத்தமே 3 மாசமும் என்னோட ஜெயில இருந்தார் விசாரணை கைதியா. அந்த 3 மாசத்துக்குள்ளே சிபி ராமசாமி ஐயர் வந்து போய் வெளில ஜாமீன்ல போயிட்டு வந்து அந்த கேஸ் எல்லாம் டிராப் பண்ண வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்து பத்திரிகை எல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்திருக்கேன். இதுல இன்னொரு டிஸ்கனெக்ட் வந்து, அவர் வந்து எப்ப பாண்டிய அதாவது இப்போ நான் ஒரு தமிழ்ல எழுதுற ஆங்கிலத்திலும் எழுதுறேன்னா எனக்கு ஒரு எழுத்து நட, ஆனா பாரதியார் பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுச்சியாவும் எனக்கு ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. அது உண்மையா போயிருக்க, உங்களோட கேள்வி எனக்கு சரியா புரியல. இல்ல ஒரு ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் ஒருத்தன் எழுதுறாருன்னா ஒரே மாதிரியான மீடியம் தான் இருக்கும். ஆனா பாரதியார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுச்சி ஆங்கிலத்திலே பணிந்து குழு எழுதுறாரு. விஷயம் இல்ல, அது வந்து செலக்டிவா அவர் வேணும்னு எழுதுற விஷயம் தானே. ஆங்கில பத்திரிகைகள் வந்து ஆங்கிலர்கள் நேரடியா படிச்சிருவாங்க, தமிழ் பத்திரிகைகளை ஆங்கிலேயர்கள் படிச்சு சொல்றவங்களா இருந்தா கூட அவங்க வந்து பொதுவா பார்ப்பனர்களா தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து தமிழ்ல எழுதுனாலும் கொஞ்சம் அதை சமாளிச்சுதான் அந்த மாணவர்கள் சொல்லுவாங்கன்ற தைரியமும் உண்டு. அதெல்லாம் விட்டு அவர் என்னைக்கு பாண்டிச்சேரி போனாரோ, அந்த பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறமே அது அவரோட தேசப்பற்று தேச எழுச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் எழுதுனது பூராமே கண்ணன் பாட்டு
குயில் பாட்டு, பாஞ்சாலி சதம், அப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும், அதாவது காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், அதுல ஒரு சின்ன வீடும் கட்டித்தர வேண்டும், அதுல 10-15 மரம் வேண்டும், அதுல 2 குயில் வந்து கூவணும், புறா வந்து ஆடணும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் எழுதினாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணுமே எழுதல. அதாவது பொதுவாக சில பேர் அந்த சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றதே என்ன சொல்றாங்க, வாவு சிதம்பரம் பிள்ளைய பார்த்த உடனே இவர் சுத்தமா பயந்துட்டாரு. கொஞ்ச நாள் வந்து சொந்த ஊருக்கு கூட போகாமே இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எட்டயபுரமும் தூத்துக்குடியும் பக்கம் பக்கம் தான், ஆனா அந்த பக்கத்தை போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு சிறையில குப்பைகள் இருக்குமா அப்படின்றத கேட்டு பயந்துட்டாரு. பயந்துதான் அவர் வந்து பாண்டிச்சேரி போனது, அதுக்கப்புறம் ஐடியா பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிறையில வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை அனுபவிச்ச கொடுமைகள்லாம் வந்து உச்சகட்ட கொடுமைகள். அது அப்படி இருக்கு. அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும் இல்லாம அதாவது தொழிலாம் எப்படி நொடிச்சு போச்சு அவருக்குன்னு, நொடிச்சு போய் வாவு சிதம்பரம் பிள்ளை எப்படி போனாருன்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு. இதுல வாவு சிதம்பரம் பிள்ளைகிட்ட சொல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சொல்ல மறந்த ஒரு செய்தி, வாவு சிதம்பரம் பிள்ளை சிறையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, சுதேசி கம்பெனின்னா, அந்த கம்பெனியோட பங்குதாரர்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டான், சரிப்பா நான் ஜெயிலுக்கு போனேன், நீங்க நடத்த வேண்டியது என்ன கப்பல் கம்பெனியை, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க இல்லாம நாங்க எப்படி நடத்துறது எங்களுக்கு என்ன தெரியும், அதனால என்ன பண்ணோம், கம்பெனி மூடிட்டோம். சரி மூடிட்டீங்க, அந்த கப்பலை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருக்கோம். என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, கப்பலை இங்கிலீஷ்காரன் விட்டாங்க. இங்கிலீஷ்காரன்ட்டே வித்துட்டாங்க. இவர் வந்து அதான் சொன்னாரு, வாவு சிதம்பரம் பிள்ளை வெளியே வந்து சொன்னது, அது பாவீங்களா அந்த கப்பலை வந்து கடல்லே கடந்து துரு பிடிச்சி போட்டுன்னு கூட நீங்க விட்டுருந்துக்கலாமா, அதை வித்து காசு பிரிச்சிங்களா அப்படின்னு கேட்டாராம். எதுக்காக ஆரம்பிச்சோன்ற ஒரு கருத்தே இல்ல. அப்போ அது அந்த அது வந்து அந்த கப்பலை நீங்க கடல்லே விட்டுருக்கலாம் மேடா, ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு கடல் உப்பு காத்துப்பட்டு துரு பிடிச்சே வீட்டு போயிருக்கட்டும், அவ்வளவு அவசரமா விற்கணுமா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அவ்வளவு செல்வாக்கா இருந்த ஒரு வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து சிறையில இருந்து வந்து அவர் அனுபவிக்கிற வறுமை, அவரோட உடல் உபாதைகள், உடலுக்கு அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இவர் பயந்து போய் பிடிக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எவ்வளவு காலம் சிறையில பெரியா இருக்கும் மத்தவங்களுக்கு? 3 மாசம், 3 மாசம். வாவு சிதம்பரம் பிள்ளை பல வருஷமா இருந்தார். இவரு இருந்தது வந்து வெறும் 3 மாசம், 1918 ஜூன் மாசமும் என்னவோ கடலூருக்கு உள்ள என்ட்ராரு, நவம்பர் மாசம் அவர் வெளியெடுத்துட்டாரு. இத்தனைக்கும் அவர் கடலூர்ல மத்திய சிறைக்கெல்லாம் போல, கடலூர் கிளை சிறை சொல்லுங்க. பிள்ளைவால் எவ்வளவு வருஷம் இருந்தாரு? பிள்ளைவாள் வந்து 10-15 வருஷம் கிட்ட இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வருஷங்களோட நாட்கள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் மேல 1922 கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பல வருடங்கள் இருந்து கடைசியா வெளியே வர்றாரு. நம்ம படிச்ச மாதிரி வந்து பாரதியார் வந்து ரொம்ப வறுமையெல்லாம் கிடையாதுங்க. அவர் மதுரை சேதுபதிக்காக ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்கிறாரு. அவர் எப்பவுமே எம்ப்ளாய்டு. நம்ம வந்து படிக்கும்போது என்ன படிச்சிடறோம், அவர் ரொம்ப வறுமையில இருந்தாராம், அவர் ஒய்ஃப் வந்து சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அரிசிட்டு கொண்டு போய் கோழி குருவிலாம் போட்டாரு, காக்காக்கு போட்டாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதியின் பார்த்து பாருனாரு அப்படின்லாம் வேற நம்ம இப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். அவர் எப்பவுமே வேலை பார்த்துக்கிட்டாங்க, அன்எம்ப்ளாய்டு. அது மட்டும் இல்லைங்க, சுரேசமித்திரன்ல அவர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து எழுதுறாரு. பாண்டிச்சேரியில இருந்து சுரேசமித்திரனுக்கு எழுதுறாரு. ஹிந்து பத்திரிகைக்கும் ஹிந்து பத்திரிகைக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் வேற ஏதோ பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. சாரி, இந்தியன் ஒரு பத்திரிகைக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வேற பண்ணி கொடுத்துருக்காரு. எங்க இருந்து? பாண்டிச்சேரியில இருந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க இங்க இருந்து போஸ்ட்ல அனுப்புவாங்க, இங்க இருந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி திருப்பி அனுப்புவாரு. ஸோ அவங்களோட லாபி வந்து பர்ஃபெக்டா தான் இருந்தது. எப்பவுமே நம்ம ஊர்ல கொஞ்சம்னா அதே நிறைய சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது இங்கிலீஷ்ல தான், அதுக்காக தான் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஹி வாஸ் ஆல்வேஸ் எம்ப்ளாய்டு, ஹி வாஸ் நெவர் அன்எம்ப்ளாய்டு. வாவு சிதம்பரம் பிள்ளைனா வந்து அவர் சொந்த காசை செலவு பண்ணி எல்லாம் வீட்டுல போய் வீடு வாங்கலாம் விட்டு திருப்பி கொண்ட கிஷனுக்கு வந்து மறுபடியும் வக்கீல் வேலைக்கு போய் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா எதுவும் சேர்த்து அந்த ஒரு சின்ன வீடை வாங்கி செட்டில் ஆகி அப்படியே செத்து போனார் அவர். இவரெல்லாம் வந்து ஹி வாஸ் நெவர் அன்எம்ப்ளாய்டு, அவர் எப்பவுமே எம்ப்ளாய்டு தான். கடைசியில பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து 1 வருஷம் கழிச்சுதான் வந்து இப்படி ஒரு போஸ்டல்ல ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்து போஸ்டல் விஷயத்தெல்லாம் கட் பண்ணுன்னு ஆரம்பிக்கிறாங்க.
அதனால முதல்ல இருந்து கிளப்பு பாண்டியர்ல உள்ள உட்காந்துட்டு அவன் ரொம்ப பண்றான் அப்படின்னு சொல்லி கிளப்பு சொல்லி கிளப்புறதுக்குதான் இந்த போஸ்டல் டிரான்ஸ்மிஷன் தான் போஸ்டல் டெலிவரி ஆகாத எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாராங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் கடைசியா அங்க இருந்து கிளம்பி சரி அப்போ லெட்டர் எழுதி போட்டுதான் வராரு, நான் வந்து கடத்தூர்ல சரண்டர் ஆயிடுறேன் என்ன நீங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. அது வந்து நம்ம மன்னிப்பு கடிதம்னு வைக்கலாம் இல்ல அபிடவிட்னு வைக்கலாம். அபிடவிட்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம மன்னிப்பு கடிதம்ன்றத நேரடியா சொல்லுவோம். ஏன்னா அபிடவிட்ன்றத பேர்ல சமாளிச்சு சொல்லலாம். ஆனா இத வந்து தெளிவா சொல்லணும்னா பெரியார வந்து இது மாதிரிதான் ஒரு தடவை ஒரு கோர்ட்ல வந்து நிப்பாட்டி வச்சு கேட்டாங்களாம். கேட்கும்போது அந்த ஜட்ஜி வந்து பெரியார் இருந்தாரு அவருக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கு, அவரு என்ன பண்ணிருக்காரு நான் உங்களை எப்படியாவது விட்டுறணும் பிளான் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு ஐயா நீங்க வந்து செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க கேச தள்ளுபடி பண்ண அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க நான் செஞ்சது கரெக்ட் தாங்க அதனால நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன்னு இருக்கேன் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா இனிமேல் செய்வாங்க அப்படின்னாராம். அப்பவும் சொல்லிட்டு என்ன சொன்னாரா எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமா தாராளமா கொடுங்க தண்டனை காலம் முடிஞ்சு வந்து மறுபடியும் அதுதான் செய்வேன் அப்படின்னா இதுதான் போராளி. அப்ப வந்து நான் தெரியாம சொல்லிட்டேங்க அது வந்து ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இது பெரியார் வந்து என்ன சொல்லுவாரு அவரு போதை ஏதாவது ஒரு ஃப்ளோல எழுதியிருப்பாருங்க அதெல்லாம் சீரியஸா எடுக்காதீங்க அப்படின்னு தான் பெரியார் சொன்னாங்க. பெரியார் வந்து தனி மனித ஒழுக்கத்தை ரொம்ப சீரியஸா பார்க்க ஒழுக்கம்ன்றது இந்த மாதிரி பார்க்க பழக்கங்கள்ல பெரியார் வந்து சிம்பிளா சொல்ற விஷயம் he is not to be considered அப்படிங்கிறதுதான் பெரியாரோட கடலூருக்கு வந்து அரஸ்டான அரசோட அவர் வந்து சென்ட்ரல் ஜெயில எல்லாம் போடல கடலூர் கிளை அதாவது நீதிமன்றத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையெல்லாம் வச்சிருந்தாங்க. அது வந்து விசாரணை கைதிகள் இருக்கக்கூடியது. இப்போ வ உ சிதம்பரம்ல இருந்ததெல்லாம் வந்து மத்திய சிறைச்சாலை. மத்திய சிறைச்சாலைன்றது வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ்க்கும் யாருக்குமே சம்மந்தம் இல்லாத சிறைச்சாலை. அந்த ஜெயில சம்பந்தப்பட்ட ஆளுங்களை தவிர யாரும் அங்க போக மாட்டாங்க. இந்த கிளை சிறைன்றது வந்து கிட்டத்தட்ட கோர்ட்ல இருக்க இன்னொரு ரூம் தான். ரொம்ப ஒரு மாசம் இருந்திருக்கிறாரு அதுக்குள்ள எல்லாம் அவாளும் சேர்ந்து உடனே எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து சிறப்பா பார்த்தாரு கிளி போடுறது பூஜை பண்றது அப்படின்னா அவரு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம்லாம் அவருக்கு எந்த பாட்டும் தெரியல. அந்த மூணு மாசம் ஜெயில வந்து திருப்பி வந்தவரு ஒரு தேசபக்தி பாட்டு கூட அதுக்கப்புறம் எல்லாம் எழுதவே இல்லையே. ஏன் தேசபக்தி தான் என்னோட பூச்சு என்னங்க? ஏன் அவரோட ஃபியூனரல்ல வந்து ரொம்ப கம்மியான ஆள் இதை பத்தி எனக்கு சரியா தெரியல. மேபி அவருடைய அந்த பழக்க வழக்கங்களால நண்பர்கள் வட்டம் அவருக்கு சின்னதா இருந்திருக்கலாம். அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க. இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் ஃபாரின்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த காலத்திலேயே மலேசியா சிங்கப்பூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி நான் சரியான செய்தி எனக்கு தெரியாது. மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க வசதிதனங்க இருந்திருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம கேள்விப்படுற பாரதியார் வந்து எப்படின்னா அன்னைக்கு மத்தியான சமைச்சிருக்கு வச்சிருந்த அரிசியை எடுத்து காக்கை குருவிக்கு போட்டுக்காருன்னு சொல்லுவாங்க. இதுல பார்ப்பனர்கள் தந்திரமே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா சுபவிதா அடிக்கடி சொல்லுவாரு பார்ப்பனர் தந்திரம் பலித்த வரை அப்படின்னு பலித்த வர போட்டோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வர கதையை விட்டு பார்ப்போம் முடியலன்னா பின்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு செய்தி சொன்னா நம்புவீங்களா? நம்ம நாம் தமிழர்ல இருந்து ஒரு குரூப்ல இருந்து ஒரு தம்பி வந்து இன்பாக்ஸ்ல ரொம்ப டார்ச்சர் வந்து என்ன சொல்றது என்னன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஒரு தெலுங்கர் யாருப்பா அவனுக்கு சொன்னதுன்னா ஏங்க அவங்க இது கூட தெரியல ரெட்டின்னு பேருக்கு தெரியலையா அவங்க தெலுங்கருங்க அவங்கதான் வந்து தேவதாசி முறையே உள்ள கொண்டு வந்தாங்க அப்புறம் அவங்களே வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு நீங்க ஏமாத்துறீங்க திராவிட இயக்கத்துக்காரங்க அப்படின்னு என்னன்னா ஒரு செய்திய வந்து அவங்களுக்கு சரியா தெரியுதோ தெரியலையோ முதல்ல டேமேஜ் பண்ண அப்படிங்கிறது. இதுல உண்மைன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டையை சேர்ந்தவர். புதுக்கோட்டையில பிறந்து புதுக்கோட்டையிலயே வளர்ந்து தமிழ்நாட்டிலயே படிச்சு தமிழ்நாட்டிலே டாக்டர் பட்டம் வாங்கி தமிழ்நாட்டிலே அசம்பிளிக்கு போனவங்க தமிழ்நாடு அப்ப இருந்த இந்திக்காரங்களோட அசம்பிளிக்கு போனவங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே இருந்த ஒரு பெண்மணிய எப்படி வந்து தெலுங்கர்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்டி பேரு பின்னாடி இருக்குங்க அப்படின்றாங்க. இந்த ரெட்டின்றது வந்து அவங்க கணவரோட பேர். அவங்க கணவர் வந்து ஒரு ஆந்திராக்காரர்.
அவரோட அதாவது பெரியார் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதியை சேர்க்க கூடாதுன்ற போராட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கேன் நடந்துருச்சு. கல்யாணம் அப்பவே நடந்தது. அப்போ கல்யாணம் பண்ணும்போது பேருக்கு பின்னாடி ஜாதி பட்டம் சேர்க்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனால அவங்க தெலுங்குல இருக்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணதுனால அவரோட அந்த சாதி ஒட்டு இவங்களும் முத்துலட்சுமி ரெட்டின்னு சேர்த்துக்கிட்டாங்க. மற்றபடி தெலுங்கு ரெட்டிக்கும் டாக்டர் முத்துலட்சுமிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. அதை விட இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஆச்சரியப்படுவீங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து டாக்டர் ஜெமினி கணேசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ரத்த சம்பந்தமான அத்தை. அதாவது நம்ம நடிகர் ஜெமினி கணேசனோட அப்பாவுக்கு உடன் பிறந்த அக்கா தான் டாக்டர் முத்துலட்சுமி. ஆனா ஜெமினி கணேசன் வந்து ஐயர், நல்லா யோசிச்சு பாருங்க, ஜெமினி கணேசன் ஐயர் ஆயிட்டாரு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிட்டாங்க. இது எப்படி? இது வேற ஒண்ணும் இல்லைங்க. புதுக்கோட்டை சொல்றேன் பாத்தீங்களா, புதுக்கோட்டையை ஜமீன்தார் இருந்தாங்க. அது மறுபடியும் நோட் பண்ணுங்க, புதுக்கோட்டை சமஸ்தானம் கிடையாது, புதுக்கோட்டை ராஜாலாம் கிடையாது. புதுக்கோட்டை ஜமீன்தார்ட்ட நாராயணசாமி ஐயர்னு ஒருத்தர் வேலை இருக்கிறாரு. அந்த நாராயணசாமி ஐயருக்கு வந்து வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் அப்பவே பண்டிதனால அந்த புதுக்கோட்டை ஜமீன்தார் நடத்துற காலேஜ்ல படிக்கிறார், ஐ மீன் வாத்தியாரா வேலை பார்க்கிறாரு. அப்புறம் அங்கே தலைமை ஆசிரியர் ஆயிடுறாரு. அப்பெல்லாம் டக்குனே தலைமை ஆசிரியர் ஆயிடுவாங்க. தலைமை ஆசிரியர் அப்ப அங்க இருக்கும்போது இந்த நாராயணசாமி ஐயர் என்ன பண்றாரு, சந்திரானு சொல்லி இன்னொரு தாசி அது சொல்றது வந்து இசை வேளாளர்னு சொல்லுவாங்க. அந்த இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இன்னொரு பெண்ணை வந்து தன்னோட சேர்த்துட்டார். இங்கிலீஷ்ல சொன்னா மிஸ்டர்ஸ் காங்குபைன் அப்படிம்பாங்க, அது மாதிரி சேர்த்துக்கிட்டார். ஆனா நாராயணசாமி ஐயருக்கு முதல் கல்யாணத்துல குழந்தைங்க எதுவும் பிறக்கல. ஆனா இந்த இசைவேளா இருந்த இந்த பெண்மணி மூலமா ரெண்டு குழந்தைங்க பிறக்குது. ஒண்ணுதான் டாக்டர் முத்துலட்சுமி. முத்துலட்சுமியோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ராமசாமி ஐயர். இதே ராமசாமி ஐயருக்கு ஆனா அது ஆம்பளை பையன்னால மறுபடியும் அவங்க ஐயரா மாத்திக்கிட்டாரு. மாத்தி ஐயர் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரு அந்த ஐயர் பொண்ணுக்கும் அவருக்கும் குழந்தை பிறக்கல. அவரு என்ன அந்த அம்மா பேரு கங்கம்மானு பேரு. அவரு வந்து இதே இவங்க இசை வேளாளர் சமூகத்துல இருந்து மறுபடியும் அவர் ஒரு பெண்ணை சேர்த்துக்கிறாரு கூட. அந்த அம்மா பேரு பாகீரதி அம்மான்னு பேரு. இந்த ராமசாமி ஐயருக்கும் பாகீரதி அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் ஜெமினி கணேசன். அப்போ ஜெமினி கணேசனோட நேரடி ரத்த சம்பந்தமான அத்தை தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி. ஜெமினி கணேசன் வந்து ஐயர், அவர் தமிழர், பார்ப்பன. டாக்டர் முத்துலட்சுமி தேவதாஸ் ஒழிப்புக்காக திட்டத்துக்காக ஒழிப்புக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணதுனால அவங்க வந்து ரெட்டியாருக்காருங்க. அவங்க ஐயரும் கிடையாது, தமிழரும் கிடையாது, அவங்க ரெட்டியார் தெலுங்குல வந்தேரி. இதுதான் நம்ம ஆம் தமிழர் கூட்டம்லாம் நமக்கு வந்து புதுசு புதுசா சொல்ற கதைகள். அவங்களுக்கு வந்து எதை பத்தியுமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க, எதையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு ஒருத்தன் கிளம்பினாலும் கிளம்புவா பாருங்க, பெரியார் தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமிக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தாரு அதை அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் பாத்தீங்களா. அவங்க அப்பாவே வந்து ஒரு ஐயர் தான், ஒரு ஐயரா இருந்தது, ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்துதான் டாக்டர் முத்துலட்சுமி இதுக்காக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் புதுசா கல்வி வந்தாலும் வருவான் பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி வந்து கடைசி காலத்துல அவங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு, எல்லாரும் சென்னைக்கு வந்துருங்கன்னு. இதுல ஜெமினி கணேசனையும் கூட்டிட்டு வந்து அவர் வீட்டுல தங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்காக தங்க வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, நூல யாரோ ஒருத்தர் மதுரையில ஒருத்தர் வந்து நான் பொண்ணு தரேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உன்னை டாக்டர் படிக்க வைக்கிறேன்ற. இது நல்லா டீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி கணேசன் அங்கேருந்து மதுரைக்கு போயிடுறாரு. ஏன்னா அவரோட கெட்ட நேரம், அவர் கல்யாணம் பண்ண அடுத்த 6 மாசத்துக்குள்ளேயே மாமனார் செத்து போயிடுறாரு. மாமனார் செத்து போன உடனே அந்த பொண்ணுக்கு சொத்து கிடையாது, ஒண்ணு கிடைக்காது. அந்த காலத்துல உள்ள வழிமுறை பண்ணி இவருக்கு இப்ப அந்த டாக்டர் கனவு நிறைவேறாம போது உடனே அங்கேருந்து மறுபடியும் சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து திருச்சி வீட்டுல தங்கி நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல தான் பிஏவோ அப்ப வந்து சயின்ஸை கூட பிஏ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பிஏ கெமிஸ்ட்ரி ஏதோ படிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஏர்ஃபோர்ஸுக்கு போறேன், கொஞ்ச நாள் போறாரு, அங்கேயும் வேலைக்கு ஒன்றும் செட் ஆகல. அப்புறம் திருப்பி வந்துடுறாரு. ஜெமினி கணேசன் முழுக்க முழுக்க ஐயர் ஆயிட்டு 100% ஐயர். ஏன், அவர் ஆம்பளை இருக்கிறதுனால, டாக்டர் முத்துலட்சுமி பெண் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இசை வேளாளர்னு கூட சொல்லல.
தான் சார்ந்த தான் பிறந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக அந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணாங்களே அப்படின்றதெல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி இந்த நாம் தமிழர் குரூப் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ரெடியாரு அப்படின்றாங்க. அவங்க ரெடியானாலே தெரியலையா உனக்கு, இது வந்து அவங்க தமிழ்நாடு கிடையாது, அவங்க வந்து அந்த விஜயநகர பேரரசுல இருந்து வந்த அதே தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக போராடின இன்னொரு ரெடியாரு அப்படின்ற. சோ இதுதான் செய்திகள். இது மாதிரி வந்து பார்ப்பனியம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தனக்கு வேண்டிய செய்திகளை வெளியே சொல்லுவாங்க, தனக்கு பாதிக்கப்படக்கூடிய செய்திகளை தான் மறைப்பாங்க. இதுதான் பாரதியார் விஷயத்துல நடந்த பல விஷயங்கள்ல ஒண்ணு. இன்னும் பாரதியார் பத்தி நாளைக்கும் தொடர்ந்து பேசுவோம் தொடர். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் இருந்தா சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு 7 மணிக்கு நம்ம கலந்து பேசுவோம். முகநூல் இருக்க வேற நண்பர்கள் யாரும் அவங்களும் கலந்துக்கிறேன்னு சொன்னா அவங்களையும் கலந்துப்போம். நன்றி தோழர், வணக்கம். நல்லது தோழர், வணக்கம், நன்றி.